மணிரத்னம் இயக்கத்தில் கடைசி ரிலீஸ் ஆன படம் செக்க சிவந்த மானம். இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. அதாவது ரிலீஸ் ஆகி எல்லா தரப்பினருக்கும் இந்த படம் லாபத்தை கொடுத்துருக்கு. தியேட்டர் ஓனர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் சொல்லி. அது மட்டும் இல்லாமல் ரசிகர்களுக்கும் இந்த படம் ஒரு திருப்திகரமான படமாக அமைஞ்சிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த படம் ஒரு மல்டி ஸ்டார் மூவி. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மணி சார் மட்டுமே இப்படிப்பட்ட படத்தை எடுக்க முடியும்னு சொல்லி ரசிகர்கள் ஃபீல் பண்ணுறாங்க. இயக்குனர் மணிரத்னத்துக்கு மல்டி ஸ்டார் மூவி இது ஒன்றும் புதுசு இல்லைங்க. அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மல்டி ஸ்டார் மூவி இயக்கித்தான் இருந்திருக்காரு. அக்னி நட்சத்திரம், தளபதி, ஆயுத எழுத்து, ராவணன், இப்போ செக்கச்சிவந்த மானம் சொல்லி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி பார்க்கும்போது மணிரத்னம் இயக்க போகிற அடுத்த படமும் ஒரு மல்டி ஸ்டார் மூவி தான் சொல்கிறாங்க. மணிரத்னம் இயக்கத்தில் விஜய் இன்னொரு படத்தில் நடிக்க போகிறாரு. ஆனால் இது ஒரு மல்டி ஸ்டார் மூவி. விஜய், விக்ரம், சிம்பு இந்த மூணு பேரையும் வச்சு தான் மணிரத்னம் அடுத்த படத்தை இயக்க போகிறதா ஒரு சில தகவல்கள் சொல்லுது. இது கிட்டத்தட்ட கன்ஃபார்மான செய்தி அப்படின்னு சொல்கிறாங்க. தளபதி விஜய்கிட்ட மணிரத்னம் வந்து கதை சொல்லிட்டதாகவும், அவர் வந்து இப்போதைக்கு ஹோல்டில் வச்சுக்கிட்டதாகவும் சொல்கிறாங்க. அதே மாதிரி விக்ரம் அண்ட் சிம்புவும் இந்த கதைக்கு பச்சை கொடி காட்டிட்டதாகவும் ஒரு தகவல் வந்துட்டுருக்கு. மணி சார் இந்த படத்துக்கான கதை எழுதுறதுல ரொம்ப தீவிரமாக இருக்காரு. இதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2019 எண்டில் இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.